ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. திஸ் இஸ் மே ஆதிரா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னா முகேஷ் அம்பானி அவர்கள் தான். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ உலகத்துலேயும் முக்கியமான பணக்காரர் லிஸ்ட்டில் முகேஷ் அம்பானி அவர்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் அவர் லக்ஸுரியாக வாழ்கிறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து நம்மளுடைய இந்தியர், மும்பையில் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் அவங்க பிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு. ஏன் அங்கே பிறந்தாரு அப்படின்னா, அவங்க அப்பா திருபாய் அம்பானி வந்து அங்கே இருக்கிற எண்ணெய் கிணறுகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ அவங்க அம்மாவும் அங்கே இருந்ததுனால அவர் வந்து பிறந்தது அங்கே தான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அவர் வளர்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீடு வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் தான் அவர் வளர்ந்துருக்கிறாரு. ஸோ பாக்கெட் மணி கூட அவருக்கு ரேராக தான் கிடைக்குமா. அதே மாதிரி அவர் படித்தது எல்லாமே வந்து நார்மலான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போய் தான். ஸோ ஸ்கூலிங் எல்லாமே படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இவருக்கு வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு, எம்பிஏ படிக்கிறதுக்கு வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அங்கே போய் படிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் சடனாக வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூனால ஃபேமிலியோட பிஸ்னஸை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து அங்கே வந்து தன்னுடைய ஸ்டடீஸை ஃபுல்லாக முடிக்காமல் கூட கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலே வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து சின்னதாக டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் எல்லாத்தையுமே இவர் வந்து இன்வால்வ் ஆகிட்டு அவருடைய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ இப்படியே லைஃப் போயிட்டே இருக்குது. ஸோ இவருங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, நிதா அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ ஒரு டைம் அவங்க ஷோ பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் இவங்களுடைய அப்பா திருபாய் அம்பானி அவர்கள் வந்து இவங்களை பார்த்துட்டு, இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்களுக்கு வந்து முகேஷ் அம்பானியை கல்யாணம் பண்ண வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி அந்த முகேஷ் அம்பானியை ஒரு டைம் மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொன்னதுனால இவங்க வந்து ரெண்டு பேரும் டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மும்பையில் போயிட்டுருக்கும்போது ஒரு சிக்னலில் கார் நின்றுருக்கும்போது வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொமான்டிக்காக கேட்டிருக்கிறாரு. நீ இப்போ ஆன்சர் பண்ணால் தான் நான் வந்து என்னுடைய காரையே எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஓகே சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ ரெண்டு பசங்களோட சமைச்சாலையாக இருக்காங்க இல்லையா. ஸோ முகேஷ் அம்பானி அவர்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ஆகாஷ் ஈஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2018 தான் கல்யாணம் நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சுங்க. ஸோ அந்த கல்யாணத்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட்டை வரவழைக்கணும் அப்படின்றதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃப்ளைட்ஸை வந்து அவர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாராம். வா வாட் அ டேடி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ நிறைய பெண்ணுங்கள் வந்து நியானால கூட சொன்னாங்க, எனக்கு அப்படியே ஃப்ளைட்லேயே வந்து கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. பட் வந்து இந்த டேடி வந்து அவங்களுடைய லிட்டில் பிரின்சஸ்க்காக அந்த மாதிரி கிராண்டாக கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதே மாதிரி அந்த மேரேஜ் அன்னைக்கு அவங்களுக்கு எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh பிக்சர்ஸ் ஒரு நாளில் எடுத்துருக்குறாங்க. அவ்வளோ கெஸ்ட்டு, அவ்வளோ பிக்சர்ஸ், அவ்வளோ ஒரு லக்ஸுரியான மேரேஜ் லைஃப், ஒரு வெட்டிங் அப்படின்னு தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து நம்மளுடைய இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணுற அமௌண்ட் இருக்குல்லையா, அதில் 5% வெறும் முகேஷ் அம்பானி அவர்கள் மட்டுமே தராங்க. கிட்டத்தட்ட குரோர் கணக்கில் வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வீடு, சாரி வீடுன்னு சொல்லிட்டேன்ல, ஸோ நம்ம வாழ்கிறதுக்கு பேர் தான் வீடு. ஸோ அவர் வாழ்கிறதுக்கு பேர் வந்து பங்களா அப்படின்னா சொன்னோம். கிட்டத்தட்ட 27 ஃப்ளோர்ஸ் வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்குது, சாரி பங்களாவில் இருக்குது. அந்த பங்களாவோட பேர் வந்து அட்லியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 27 ஃப்ளோர்ஸ்னால் அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு பங்களா அப்படி கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இங்கே ஹெலிபேட்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவர் தான் மிகப்பெரிய பணக்காரர் ஆயிடுச்சு, அது இல்லாமல் ஒரு ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர் இல்லையா. ஸோ இவருக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்களா, அதனால வந்து இவரும் கட்டி முடிச்சிட்டாரு. ஸோ இவங்க வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 150 கார் நிற்கிறதுக்கான கரேஜ் கூட இருக்குதான். அதே மாதிரி 3 ஹெலிபேட் வந்து அவங்க வீட்டு மேலே வந்து நிப்பாட்டலாம். ஸோ அந்தளவுக்கு இடங்கள் வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்குது. ஸோ இந்த பங்களா தான் உலகத்திலேயே இருக்கிற பங்களாவில் ஒரு பெரிய காஸ்ட்லியஸ்ட் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு முகேஷ் அம்பானி அவர்களுடைய பங்களாவை சொல்லலாம். உலகத்திலேயே அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து மென்ஸ் பேபக் காரை வந்துட்டு, எனக்கு பேர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண வரலைங்க, மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த காரை ஃபஸ்ட்டு இந்தியாவில் வாங்கினது இவர் தான். ஸோ மோடி அவர்களும் வந்து இதே காரை வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த காரோட ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புல்லட் ப்ரூஃபு. இது புல்லட் ப்ரூஃப் மட்டும் கிடையாது, பாம் பிளாஸ்ட் நடந்தால் கூட இந்த காருக்குள்ளே இருந்தாங்கன்னா எங்களை அஃபெக்ட் பண்ணாது, அந்தளவுக்கு சேஃப்டி ப்ரொடெக்டடாக வந்து அந்த
கார் இருக்கு. நான் அந்த கார் சொன்னேன் இல்லையா, பென்ஸ் காரு. அது வந்து இவர் இவங்க ஒய்ஃபோட 50th பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு. வாட் அ ஹப்பி அப்படின்னு தோணுது இல்லையா. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஒய்ஃபோட 44th பர்த்டேக்கு வந்து ஒரு பெரிய ஜெட்டே வந்து அவர் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஜெட் அப்படின்னா எந்த மாதிரியான காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ட்டு, ஸோ அதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $62 million. அப்போ வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ லக்ஸூரியாக இருக்கும், எவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஸோ எல்லாமே விஷயங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு லவ்லியான ரொமான்டிக்கான ஹப்பியாகவும் வந்து முகேஷ் அம்பானி அவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி முகேஷ் அம்பானி அவர்கள் எவ்ரி சண்டே ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி வந்து அவங்க எந்த பார்ட்டிஸ்க்கு போனாலும் இது வரைக்கும் அவங்க குடிச்சதே கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பார்ட்டி தான் இருந்தாலுமே அப்படியே போனோமா, நாங்கள் டீ டோட்டலர் பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமா, அந்த மாதிரி வந்துட்டு வரோம். அவருக்கு வந்து வெஜ் ஃபுட் அப்படின்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து இங்கே தான் சாப்பிடணும், அங்கே தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரோட் சைடில் கூட இறங்கி நின்று சாப்பிட்றதுக்கு அவர் தயங்கவே மாட்டாரா, அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. எல்லாருக்குமே தமிழில் அந்த குரு படம் வந்துச்சு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ணது, அதில் வந்து அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அவர்களுடைய அப்பா திருபாய் அம்பானி இருக்கார் இல்லையா, அவருடைய லைஃப்பில் நடந்த சக்ஸஸ் ஸ்டோரியை தான் படமாக எடுத்திருக்கிறாங்க. அந்த படத்துக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இவருடைய லைஃப் தான் இருந்துச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க. முகேஷ் அம்பானி அவர்களுக்கு வந்து இசட் லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கண்ட்ரிலே வந்து ஹையஸ்டாக செக்யூரிட்டி தருவாங்க இல்லையா, இப்போ PMக்கு பிரசிடென்ட்க்கு அந்த மாதிரி செகண்ட் லெவல் செக்யூரிட்டி வந்து முகேஷ் அம்பானி அவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே மாதிரி முகேஷ் அம்பானி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய டீச்சர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. அவருக்கு சொல்லித்தருது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா, பட் ஆனால் இன்னும் அந்த கனவு நிறைவேறலை அப்படின்ற ஒரு சின்ன ஆதங்கம் அவருடைய மனசில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, சீக்கிரமாக 60 வயசு மேலே ஆயிடுச்சு, அதனால் சீக்கிரமாக வந்து என்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஒரு டீச்சர் ஆகிடுவேன், அப்போ தான் வந்து என்னுடைய மிஷன் விஷன் என்னுடைய ட்ரீம் என்னுடைய எல்லாமே வந்து கனவு எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து கிரிக்கெட் டீமில் மும்பைக்கு இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு, அவர் தான் ஓனர் அப்படின்றது தெரியும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லி ஃபுட்பால் டீமையும் வந்து அவர் ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்கிறாரு. உலகத்திலேயே ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஓனர் யார் அப்படின்னா முகேஷ் அம்பானி அவர்கள் தான். இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு ரூமர் வந்துட்டு இருந்துச்சு, என்ன அப்படின்னா முகேஷ் அம்பானி அவர்கள் ஃபேமிலியோடு இந்தியாவை காலி பண்ணிட்டு லண்டனில் போய் செட்டில் பண்ண போகிறாங்க, அங்கே வந்து ஒரு 500 crore வந்து ஒரு இடம் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துது. ஸோ அதுக்கு ரிலையன்ஸ் கம்பெனி குரூப்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது, முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து இந்தியா விட்டு போக மாட்டாங்க, அது வந்து நாங்கள் கோல்டன் ஸ்போர்ட்ஸ் ரிசார்ட் ரெடி பண்ணுறதுக்காக அந்த வாங்கிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து 90 crore, அதாவது 90 crore வந்து ஏர்ன் பண்றாராம். ஸோ அவருடைய ஏர்னிங் 1 மணி நேரத்துக்கு. புதுசாக ஒரு வேன் வச்சுருக்காங்க, நம்மளாம் நார்மலாக பார்க்குறோமே அந்த மாதிரி வேன் கிடையாது, வேனிட்டி வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது உள்ள பார்த்திங்கன்னா 2 bedroom, ஒரு பெரிய வந்து மீட்டிங் ரூமு, ஒரு கிச்சனு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸோடு அந்த வேன் பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான வேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, அதை பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள் இல்லையா, நமக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும், அவங்களுக்கு நார்மலாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு படங்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், வாரத்தில் 3 படம் வந்து அவர் பார்த்துருவாராம். ஸோ ஒரு மூவி லவர் தான் அவருமே. இவ்வளோ காஸ்ட்லியாக இவ்வளோ பிரம்மாண்டமாக தான் முகேஷ் அம்பானி அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நினைக்கலாம், ஸோ இந்த விஷயங்கள் பா இதே மாதிரி நானும் வரணும்ப்பா, அவரும் நார்மலாக தானே இருந்து வந்தார், இவ்வளோ விஷயங்களை இப்போ சாதிச்சுட்டு இருக்கிறாரு, நம்மளும் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக முகேஷ் அம்பானி அவர்கள் ரியலாகவே இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். நிறைய விமர்சனங்கள் பணக்காரர்கள் மேலே இருந்துகிட்டே இருக்கலாம், பட் அவங்களுடைய முயற்சியும் அவங்களுடைய ஆசையும் தான் இந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளும் நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். நான் சொன்ன விஷயத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.